கிறிஸ்து அன்பிற்கு இனியவர்களே விபூதி புதனுக்கு அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை தவக்காலத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது உண்மையிலேயே பல பேர் நம்மிலே நோன்பிருந்து சிலுவை பாதை செய்து தவ முயற்சிகளை செய்து இந்த நல்ல அற்புதமான வெள்ளிக்கிழமையை கடைபிடிப்பது உண்டு அத்தனை பேருக்கும் இறைவனது பெயரால் உலமார்ந்த ஆசிரை அன்போடு சொல்லி என் ஜபங்களை நான் ஆண்டவுடைய உடைய சன்னிதானத்திலே தாழ்த்தி கொள்ள முற்படுகின்றேன் இந்த நல்ல அற்புதமான ஒரு நாளிலே நாம் மகிழ்ந்து கழிகூறுவதற்கான ஒரு நல்ல காரணி என்ன என்கின்ற ஒரு சிந்தனையைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லி தருகிறது நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்க இருக்கின்ற மத்தைய நற்செய்தியினுடைய ஒன்பதாவது பிரிவிலே மிக அழகாக ஆண்டுடைய வாக்கு சொல்லுகிறது மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா ஒரு கல்யாண வீடு அந்த கல்யாண வீடு எப்பொழுதுமே மகிழ்ந்து சிரிப்பொலிகளோடு அக்களிப்போடு ஆர்ப்பரித்து அவர்கள் அமர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது காரணம் என்ன மணமகன் மணமகள் மன விருந்தினர்கள் இவர்கள் எல்லாருமே ஒருவரை ஒருவர் மிக அழகாக சிரித்து மகிழ்ந்து கழிகூர்ந்து அக்களித்து மிக அழகாக உண்டு கழிகூர்ந்து மகிழ்வார்கள் சிரிப்பொலி அங்கு தாண்டவம் ஆடும் என்பதுதான் உண்மை ஆண்டவர் மிக அழகாக இன்றைக்கு கூறுகின்றார் மனவாளனாகிய அவரோடு மன வாட்டியாகிய நாம் மன விருந்தினர்களாகிய நாம் அவரோடு சேர்ந்திருக்கின்ற பொழுது உண்மையிலேயே அகமகிழ்வு அகமகிழ்வுதான் தான் அங்கு நோன்பு இருந்து துக்கம் கொண்டாடி வருத்தம் ஏற்படுகின்ற நிலைப்பாடு என்பது அங்கு இருக்கவே இருக்காது இதைத்தான் ஆண்டவர் இங்கு மிக அழகாக கூறுகின்றார் ஒரு நல்ல அற்புதமான ஓமையை சொல்லி மணமகன் மணமகள் மன விருந்தினர்கள் என்று சொல்லி அந்த நல்ல அற்புதமான ஒரு உறவு கொண்டாட்டத்திலே நம்மையும் இணைத்து கொள்ளுகின்றார் எனவே நாம் கழி கூறுவது என்பது மிக அற்புதமானது நாம் மகிழ்ந்து ஆர்ப்பரிப்பது என்பது மிக அழகானது ஏனென்றால் நாம் அந்த மணவாளனோடு இருக்கும் வரை அந்த மணவாளனோடு யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டார்கள் சக்கேயுவாக இருக்கலாம் அல்லது அந்த ஒரு ரெண்டு செப்பு காசுகளை போட்ட பெண்மணியாக இருக்கலாம் அல்லது ஒரு விதவை தாய் தன்னுடைய குழந்தை மறித்து போனதே என்று சொல்லி அழுது புலம்பி அந்த வேளையில் இந்த மணமகன் அந்த குழந்தையை எழுப்பிவிட்ட நிகழ்வாக இருக்கலாம் அல்லது கூடி ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க நின்றபோது மூன்று நாட்கள் இவர்கள் என்னோடு இருந்தார்கள் இவர்கள் பசியாற்ற நான் முன்வர வேண்டும் என்று சொல்லி வெறும் ஐந்து அப்பத்தை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுத்து பனிரெண்டு கூடைகளிலே நிரப்பிக்கொள்ள செய்தாரே அந்த எல்லாம் நாம் பார்க்கின்றோம் அவரோடு யாரெல்லாம் இணைந்திருந்தார்களோ அத்தனை பேருமே மகிழ்வு கண்டார்கள் ஒரு விழா கோலம் பூண்டிருந்தது ஒரு மகிழ்வு அங்கு பிறந்தது துக்கமோ துயரமோ வருத்தமோ வேதனையோ அங்கு எழவே இல்லை என்பதுதான் உண்மை லாசருடைய இறப்புக்கு பின்னர் கூட அந்த வீட்டிலே சோகம் சூழ்ந்திருந்தது நான்கு நாட்களுக்கு பின்னர் ஆண்டவர் அங்கு சென்றபோது அவர்கள் எல்லாருமே மகிழ்ந்தார்கள் மார்த்தா மரியா எல்லாருமே சந்தோஷத்திலே பூரித்தார்கள் ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை கண்டு மகிழ்வு கண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் காணாவூரில் கூட இதுதான் நிகழ்ந்தது என்பதனை யோவான் தன்னுடைய நற்செய்திலை சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம் எனவே இந்த நல்ல அற்புதமான நாளினிலே இந்த துயரமான நாட்கள் என்று சொல்லாமல் இந்த மீட்பினுடைய நாட்கள் தகுந்த காலமாகிய இந்த நல்ல அற்புதமான தவக்காலம் காலம் நம்ம ஒவ்வொருவருக்குமே மகிழ்வு தருகின்ற ஒரு காலமாகவே இருக்கின்றது ஏனென்றால் என்ன ஆண்டவர் என்னை தன் மன விருந்தினராய் ஏற்றுக்கொண்டு எனக்கு இந்த மன விருந்தினிலே அவர் பங்கு கொடுக்கின்றார் என்னையும் அவர் உள்ளாக்கி கொள்கின்றார் அந்த நல்ல அற்புதமான ஒரு திருமுழுக்கு கொண்டாட்டத்தின் வழியாக தன் பிள்ளையாய் என்னை சேர்த்து கொண்ட அவர் என்னையும் இணைத்து என்னையும் சிறப்பு செய்கின்றார் என்னையும் தன்னுடைய மாட்சிமையிலே மகத்துவத்திலே பங்கு கொடுக்கின்றார் எனவே நான் மகிழ்ந்து கழி கூறுவது என்பது மிகவும் அற்புதமானது என்பதனை உணர்ந்து இந்த நல்ல நாளிலே ஆண்டவரோடு மனவாளனோடு நான் இருந்து மகிழ்வு காண்பேன் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு இந்த நாளை நாம் இனிதாக்குவோம் ஆண்டுடைய ஆசிரியர் என்றும் நம்மோடு இருப்பதாக ஆமென்